இன்றைக்கி நம்ம பூ தொடுக்க போகிறோம். நம்ம சம்பங்கி பூவை உள்ளன் நூல் வச்சு எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப அழகாக அப்படியே பின்னல் மாதிரி இருக்கும். நம்ம அதை கட்டும் பொழுதே சம்பங்கி எடுத்துக்கோங்க. இந்த சம்பங்கி வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டு ஃபஸ்ட்டு முறை கட்டும் பொழுது இவ்வளோ கேப் விட்டுருங்க. ரெண்டு நூலாக எடுத்துக்கோங்க. ரெண்டாக இருந்தால் பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும், திக்காக இருக்க மாதிரி இருக்கும். இந்த அளவு விட்டுடுங்க. இது வந்து நம்ம சாமி கழுத்தில் போடும்பொழுது அழகாக கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு பூவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எப்பவும் பூ கட்டுற மாதிரி தான் கட்டிடுங்க. அடுத்து ஒன்று எடுத்துக்கோங்க. இங்க நம்ம இங்கே ஒன்று எடுத்துருக்கோம். ஏற்கனவே நம்ம ரெண்டு கட்டினோம் இல்லைங்களா, அதில் ரெண்டாவதாக இருக்கிற பூவோட காம்பிலேருந்து இங்கே சேர்த்து ரெண்டாக கட்டணும். பாருங்க, அடுத்து ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இங்கே ரெண்டு கட்டியிருக்கோம், இந்த ரெண்டாவதாக இருக்கிறதுலேருந்து இங்கே சேர்த்து கட்டணும். அப்படி பிரிச்சுக்கோங்க. இது நம்ம எப்படி பூ கட்டுற மாதிரியே தான் கட்டிட்டு வரணும். ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், பட்டையாக இருக்கும். சாமி கழுத்தில் போடும்பொழுது நெக்லஸ் போட்ட மாதிரி ஒரு அழகை கொடுக்கும். பாருங்கள், ஒரு பூ தான் நான் எடுத்திருக்கேன், ஆனால் கட்டும் பொழுது ரெண்டாவது காம்பையும் சேர்த்து வச்சு இங்கே எடுத்துக்கணும். இதே போல் கட்டிகிட்டே வாங்க. பாருங்கள், பின்னல் மாதிரி அழகாக வருது இந்த உள்ளன். ரொம்ப வேகமாக இழுத்தீங்கன்னா அந்த பூ உடைய ஆரம்பிச்சிடும். வேகமாக இழுக்காதீங்க, பார்த்து இழுங்க. இது நீங்கள் ஒரு நூல்லையும் கட்டலாம், அது இன்னும் சின்ன பின்னலாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கிறது கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் சாமி கழுத்தில் நம்ம இப்படி நெக்லஸ் மாதிரி போடும்பொழுது இந்த பட்டை வந்து ரொம்ப அழகாக தெரியும். அதனால தான் நான் ரெண்டு நூல் பயன்படுத்தியிருக்கேன், ரெண்டாக பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் ஒன்றா பயன்படுத்தீங்கன்னா இந்த பின்னலோட அளவு வந்து உங்களுக்கு சின்னதாக மெல்லியஸாக இருக்கும். பாருங்கள், அழகான மாலை ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.